பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் நாள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. கிறிஸ்து மகிழ்ச்சி தரும்படியாகவே இந்த பூமியில் வந்தார், நம்முடைய உள்ளங்களிலும் வந்தார். இந்த சிந்தனை துளிகளை நாம் ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றி எடுத்து துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைய நாள் கண்வழிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைபெறும், பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 146:5-6 வசனங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நான் துணை என்று சொல்லுகிற நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்த துணை அது சரியானதாக இருக்குமா என்று தெரியாது. இங்கே எல்லா துணைகளுமே பல நேரங்களில் வினைகளாகி விடுகிறது. நிறைய பேர் நன்றாக பழகி புதிய நபர்களிடத்தில் கூட ரொம்ப நல்லா பழகி அவங்களுடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளையடிச்சிட்டு கூட போயிருக்காங்க. ஆனால் யாக்கோபில் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் மனுஷன், அவனுக்கு பாக்கியவான் என்று பெயர் கிடைத்திருக்கு. அப்போ யாக்கோபின் தேவனை துணையாக கொள்வதற்கு அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அல்லது யாக்கோபுக்கிட்ட தான் என்ன விசேஷம் இருந்தது? யாக்கோபை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது ஒரு கோலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார். கையில் வேற ஒரு விதமான பொருளும் கிடையாது. ஆனால் தேவன் போகிற வழியில் அந்த இரவு நேரத்தில் சொப்பனத்தின் மூலம் சந்தித்து பேசி தன்னை யாக்கோபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய உன் தகப்பனுடைய தேவன். நீ போகிற வழியில் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்து உன்னை திரும்பவும் இந்த இடத்துக்கு பலத்த கூட்டமாக கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்ததை அனுப்பினார். ஸ்தோத்திரம். அப்போ வெறும் கையா கோலும் கையுமாய் போய்கொண்டிருக்கிற யாக்கோபை கர்த்தர் தாம் திட்டத்தின்படி சித்தத்தின்படி அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் என்ன ஆச்சு? ஒரு ஒரு முறையும் சாத்தானானவன் யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்ததுக்கு எதிராகவே செயல்பட்டான். ஆனால் அவன் எதிராக செயல்படும் போதெல்லாம் கூட அவன் எப்படி எதிராக செயல்படுகிறானோ அதே மாதிரி தேவன் அந்த வழியிலேயே போய் தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்தார். முடிவில் யாக்கோபை வெறுங்கையாய் தனி மனிதனாய் போகும்போது அப்படி அவனை ஆசீர்வதித்த பிறகு அவன் அங்கிருந்து ஆசீர்வாதம் பெற்று தன்னுடைய தேசத்துக்கு வரும்போது கர்த்தர் அவனை ஒரு செல்வ சீமானாக பவுஞ்சி பவுஞ்சாக முன்னாலே ஒரு சேனை பின்னாலே ஒரு சேனை அப்படி ஒரு பெரிய திரளாக ஆசீர்வதித்து அழைச்சிக்கிட்டு வர்றாரு கர்த்தர். யோசித்து பாருங்களேன், அப்படி ஒரு ஆசீர்வாதம், ஒரு திரட்சியை உண்டாக்கினார். அதில் ஒரு மகிழ்ச்சி யாக்கோபுக்கு இருந்தது. யாக்கோபு போயிட்டு திரும்பி வரும் அந்த வழியிலெல்லாம் யோசித்திருப்பாரு, என்னன்னா இந்த வழியில தானே நம்ம போனோம், இந்த வழியில நம்ம போகும்போது வெறுங்கையா போனோம், கோலும் கையுமாக போனோம், நம்மளை இத்தனை பரிவாரங்களோடு கூட அனுப்பி வச்சிருக்கிறாரு, இவர் அல்லவா தேவன் என்று ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் அந்த பாதைகளிலே கடந்து போயிருப்பார். ஆம், இந்த அற்புதமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. யாக்கோபு என்னும் கோலும் கையுமாய் சென்றவனை அப்படி ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட திரும்ப கொண்டு வந்த தெய்வம் இன்றும் செவிக்கிறார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களுக்கும் அதிசயம் செய்வார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் நிறைவான நன்மைகளுக்குள்ளாக கொண்டு செல்வார். ஒரு குறைவும் வைக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு, அவர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அதனால சொல்லும் பொழுது இப்படி ஒரு மனிதனை
கோலும் கையுமாய் கடந்து போனவனை அத்தனை பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்து அனுப்புவதற்கு அந்த தேவன் யார் தெரியணும்ல? அதுதான் ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். தம்முடைய ஜனத்துக்கு சொன்ன வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிறவர். இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ளவைகளையும் படைத்தவர் எப்படி படைத்தார் தெரியுமா? வார்த்தையினாலே படைத்தார். அப்படி வார்த்தையினாலே படைத்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை கொடுத்து அதே வாக்குகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நாம் நம்முடைய ஜபங்களிலே நாம் வாக்கு தத்தங்களை சொல்லி இப்படி சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபம் செய்வது உண்டு. அப்படின்னா நம்முடைய நன்மைகளை நாம் கிளைம் பண்றோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து கிளைம் பண்றோம். அதுதான் உண்மை. அச்சா, அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தையே உண்டாக்குவதற்கு இல்லாத ஒரு வானத்தை, இல்லாத ஒரு பூமியை, இல்லாத ஒரு சமுத்திரத்தை, இல்லாத ஒரு மச்சங்களை, இல்லாத பறவைகளை, இல்லாத மிருகங்களை வார்த்தையினாலே உண்டாக்குவதற்கு வல்லவராக இருந்தாரே. ஆனால் உங்கள் வாழ்க்கையையும் அவருடைய வார்த்தையினாலே வளமாக்குவதற்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை கைவிடுவதற்காக அழைக்கவும் இல்லை. உங்களை தீங்குகளுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அழைக்கவில்லை. அவர் உங்கள் தேவன். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்போ யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் யார் யார் மேலேயோ நம்பிக்கை வைத்திருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும். மனிதர்களை நம்பினவர்கள் மோசம் போனார்கள். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் அந்த அனுபவத்தை உடையவர்களாகத்தான் இருப்பீங்க. நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அதிகம் பேர். அதனால தான் என் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை துணையாக கொள்ளுங்க. இங்கே இந்த உலகத்தின் மனிதர்களை நாம் நம்பும் போது நம்முடைய கைகளிலே நிறைய வைத்திருந்தவைகளை பறித்து கொண்டு நம்மை வெறுமையாய் விட்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஆனால் வெறுங்கையாய் போன யாக்கோபை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பின தேவன் நமக்கு தேவையா? நம்மிடத்தில் இருக்கிறதையும் பறித்து கொண்டு நம்மை அனாதையாய் விட்டு விடுகிற மனிதன் தேவையா? பாருங்கள், இன்றைக்கு நிறைய மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு கூட மறந்து நிறைய சமயங்களில மனிதர்களை பிரியப்படுத்த ஓடி விடுவார்கள். முடிவில் யாரை பிரியப்படுத்தினார்களோ அவர்கள் மூலம் துக்கப்படுவார்கள். அப்போ யாரை பிரியப்படுத்தாமல் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அந்த தேவனை அப்பதான் தேடுவாங்க நிறைய பேர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். எப்பொழுதும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மனிதனுக்கு அல்ல. ஏன்னா நம்ம பாக்கெட்டை எம்டி பண்றவன் மனுஷன். நான் மனுஷன்தான், ஆனா யாருடைய பொருளையும் கொள்ளையடிக்கிறதுக்கான யோசனை எனக்கு எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. நம்முடையது நமக்கு போதும், அப்படித்தான் நம்ம இருக்கணும். ஆனால் அப்படி எல்லாரும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் வெறுங்கையாய் போன யாக்கோபை பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணின தெய்வம் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவைப்படுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நல்ல, அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் நம்மை வெறுமையாக விட மாட்டார். இந்த உலகம் நம்மை வெறுமையாக விட்டிருக்கலாம், அல்லது இந்த உலகம் நம்மை பகைத்திருக்கலாம், அது இந்த உலகம் நம்மிடத்தில் இருந்ததை கூட பறித்துட்டு விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்கிற தெய்வம். வார்த்தையினாலேயே வானத்தை உண்டாக்கினார்னா அவருடைய வாக்கு தத்தத்தினாலே உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க முடியும். வார்த்தையினாலே சமுத்திரத்தை உண்டாக்கினார்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்க முடியும். வார்த்தையினாலே எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கினாரையானால் உங்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளையும் வார்த்தையினாலேயே கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கும் உலகத்தாருடைய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருடைய வார்த்தையும் வார்த்தை கிடையாது,
எல்லாருடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை போல நாம் பொருத்தி பார்க்கவும் முடியாது. எல்லாருடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை போல வல்லமை உள்ளதா என்றால் அதுவும் கிடையாது. ஏன்னா என் தேவனுடைய வார்த்தையை தனித்துவம் வாய்ந்தது. என் தேவனே சர்வ வல்லமை உள்ளவராக இந்த பூமியிலே அரசாளுகிறவராக வந்தார். அதனால நீங்க பாருங்க, இன்றைக்கும் அவருடைய அரசாட்சி அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அதனால அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள் உள்ளவைகளையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அது அப்படியே நிறைவேற்றுவார். ஏன்னா சூரியனே இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சூரியனே உண்டாச்சு. இரவில் இருள் கவ்விக்கொண்டிருந்தது. அப்போ இரவை ஆள சுடர்கள் உண்டாக கடவது என்று அவர் சொன்னார். நிலவும் நட்சத்திரங்களும் உண்டாயிற்று. இப்படித்தான் பகல் இரவு அங்கே காணப்பட்டது. பெரிய சுடர் பகலின் கணக்கு, சிறிய சுடர்கள் சந்திரன் முதற்கொண்டு நட்சத்திரங்கள் வரைக்கும் அது இரவிலே தான் தெரியும். என்ன ஆச்சரியமாக தேவன் உண்டாக்கினார். இவைகளை தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக மாற்றுவதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் இந்த நாளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையினால் உண்டாகும். ஏன்னா வார்த்தையினாலே சமுத்திரத்தை உண்டாக்கினார், சூரிய சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மைகளை அவர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி தராமல் இருப்பாரோ? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்கள் விசுவாச ஜபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அருமை பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அவர்களை சார்ந்த குடும்ப அங்கத்தினர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் தூர தேசங்களில் வசிக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆரோக்கியம் உமக்கு முக்கியமாக இருக்கிறதுப்பா. சுகப்படுத்தும். எப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர்களை சுகப்படுத்தி சாட்சியாக நடத்தும். அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். வெறுங்கையாய் போன யாக்கோபை பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணின தேவன் நீரல்லவா? இந்த பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபின் தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். யாக்கோபு எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாமல் கம்பீரித்து வந்தது போல நாங்களும் கம்பீரிக்கிறதற்கு உதவி செய்தோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாங்கள் இந்த சிந்தனை துளிகள் மூலம் சந்திக்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் தேவன் உங்களை குறைவுகளை நீக்கி நடத்துவார். ஆமென்.